வெல்கம் டு லவ் குரு சேனல் நான் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுறேன் கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லவ் குரு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என் மைண்ட் வந்து என்ன வந்து எனக்கு பார்ட் டைம்ல இன்கம் வேணும் அதே நேரத்தில் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் சைக்காலஜி சொல்லிக் கொடுக்கலாம் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி சொல்லி கொடுக்கலாம் ஐடியா தான் இருந்துச்சு சரியா சோ என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களுக்கு ஆரம்பிக்கலாமா இல்ல பொண்ணுங்களுக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன் சி ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணிட்டேன் சி ரெண்டு பேரும் வீக்கா இருக்குங்க பட் மோஸ்ட்லி வந்து பசங்க தான் இருக்கலே அடி வீக்காக தான் எயிட்டி பர்சன்டேஜ் பாய்ஸ் வந்து வீக்கு பொண்ணுங்க வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த அந்தளவுக்கு தான் வீக்கு ஸோ வந்து நம்ம முதல்ல வந்து பசங்களுக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் மோஸ்ட்லி வந்து நாங்கள் பசங்களுக்கு வந்து வீடியோ போட ஆரம்பிச்சோம் ஸ்டார்டிங்கில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து எப்பயாவது பொண்ணுங்களுக்கு போகணுன்னு துணிச்சப்போன்னா பொண்ணுங்களுக்கு ரெண்டு மீடியோ வீடியோ போடுவோம் போடும்போது என்ன நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்பாங்க நீங்கள் பொண்ணுங்களுக்கு வீடியோ போடக்கூடாது பொண்ணுங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க சரியா ஓகேவா நீ வந்து இப்போ சப்ஸ்கிரைபருக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா இது வந்து நீங்கள் வெளியே சொல்கிற ரீசன்ஸ் சரியா பட் ட்ரூத் என்ன அது அப்புடின்னா ப்ரோ நான் வீக்காக இருக்கேன் எனக்கு வந்து பயமாக இருக்குது நீங்கள் சொல்லி கொடுத்து அவள் ஸ்ட்ராங் ஆகிட்டான்னா அவள் வந்து என்னை விட்டு போயிடான்னு பயமாக இருக்குது இதுதான் ட்ரூ ரீசன் நான் க்ளியர் சொல்கிறேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே மெனை வந்து ஸ்ட்ராங் கேரக்டர் டெவலப் பண்ணுன்னு சொல்கிறேன் சரியா இதான் அல்டிமேட் ஐடியா எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரோ ப்ரோ அவள் சொல்லி கொடுத்து அவள் ஸ்ட்ராங் ஆகிட்டானா ஓகே அவன் என்னை விட்டு போயிட்றான்னு பயமாக இருக்குங்கிறீங்க ஓகே இது பேர் ஸ்ட்ராங் கேரக்டராக சரி ஃபைன் நான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல சரியா மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸில் இன்னொருத்தையும் வந்து அவனை சொல்லிக் கொடுப்பான் சரியா அப்போ என்ன பண்ணுவீங்க இதை கேட்குறேன் இல்லை ஓகே எவனா சொல்லி கொடுத்துருவானா சொல்லி கொடுத்துருவானா சொல்லி கொடுத்துடானுட்டு சாகர் வரையும் பயந்துக்கிட்டே இருப்பீங்களா இதுக்கு பேர் ஸ்ட்ராங் கேரக்டரா கைஸ் இதுக்கு பேர் பியூர் வீக்னஸ் மொதொரு உலக என்னதுன்னா எக்கார்ந்து கொண்டும் பொண்ணுங்களுக்கு பயப்படக்கூடாது இதுதான் நம்பர் ஒன் மேஸ்களின் கேரக்டர் சம்டைம்ஸ் வந்து நான் பொண்ணுகிட்ட பேசுவேன் சரியா பொண்ணுகிட்ட பேசும்போது அவங்க வந்து நீ என்ன பண்ணேன்னு கேட்டாங்கன்னா நான் க்ளியராக சொல்கிறேன் நான் பார்ட் டைமில் வந்து லவ் ஒரு சேனல் வந்து சொல்லிச்சு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்வேன் நான் ஏன் வந்து ஓகே மேபி வந்து தப்பான்னு நினைக்கலாம் ஓகே மேபி சைக்காலஜி நம்ம மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் சரியா பட் நான் எப்பயுமே வந்து நான் பேசுகிற பொண்ணுங்கிறது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி சேனல் வச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி பசங்க நான் சொல்லிக் கொடுக்கணுன்னு கிளியர் சொல்லிடுவேன் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பயப்பட் அர்த்தம் ரைட்டா நான் சாதனை இருமா ஓகே நான் அந்த மாதிரி என்ன சேனல் வச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சு ஓகே என்கிட்ட பேச மாட்டேங்குதுன்னு பயந்துகிட்டே முடியுமா அப்பலாம் கிடையவே கிடையாது ஓகேவா நான் சேனல் வச்சுருக்கேன் இதான் நான் ஓகே ஏதை நான் பண்ணுறேன் அப்படின்னா பிகாஸ் எனக்கு தெரியும் நாம பொண்ணுங்களுக்கு பயப்படக்கூடாது அப்படி பயந்தோம் அப்படின்னா கடைசி நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும் அது வந்து ப்யூர் வீக்னஸ் அது ஒரு மேஸ்கிலியின் கேரக்டர் கிடையாது ஸோ கிளியாக சொல்கிறேன் பொண்ணுங்களுக்கு எப்பயுமே பயப்படவே பயப்படாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்னன்னா நாம் நம்மளோட பாட்னரை ஸ்ட்ராங்காக்கணும் அதை பற்றினா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ் வந்து நான் ஆக்சுவலாக வந்து பெண்களின் மரபுக்கும் பாட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரியா அந்த வீடியோ வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எஸ் பொண்ணுங்க வந்து சீட் பண்ணுவாங்க பட் அவங்க எப்போ சீட் பண்ணுவாங்க அப்படின்னா நீ வீக்காக இருந்தால் சீட் பண்ணுவாங்க சரியா அது என்ன பிரச்சனை அப்படின்னா மாடு வந்து எப்பயுமே புல் தான் சாப்பிடணும் அதுதான் அதோட நேச்சர் அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு ஸ்ட்ராங்கான பர்சனை தான் லவ் பண்ணணும்னு சொல்லி அவங்க மைண்டில் ப்ரோக்ராம் ஆயிருக்கு நீங்கள் வீக்காக இருந்தால் எப்படி வந்து அவளால் லவ் பண்ண முடியும் எப்படி மாடு வந்து எப்படி கையை எத்தினாலோ அதே மாதிரி தான் ஓகே பொண்ணுங்களால் வீக்கான பர்சனில் லவ் பண்ண முடியாது அதனால தான் அவள் ஸ்ட்ராங்காக இருக்கிற வேற பையன் நோக்கி போகிறான் ஓகே சப்போஸ் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் வேறு பையன் நோக்கி போவாளா போவே மாட்டான் மாடி எப்பையும் போல புள்ள சாப்பிட்ற மாதிரி அவ எப்போயும் போல் ஸ்ட்ராங்காக இருக்க உன்னோட சந்தோஷம் வாழ்ந்துகிட்டே இருப்பாள் ஸோ இன்ஸ்டெட் நீ பொண்ணுங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நீ ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னா அவன் எப்பயுமே நூறு வருஷம் வரையும் சந்தோஷமாக லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஆட்டிடியூடை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அப்படின்னே அதுக்கு நிறையா பீப்பிள் எஸ் ப்ரோ ஓகே நான் வந்து இந்த ஆட்டிடூடை கண்டிப்பாக மாட்டிக்கணும்னு சொல்லி கமெண்ட்டில் நிறைய பீப்பிள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இது வெரிங் கைஸ் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி வீடியோஸ் போட்டிருவோம் சரியா பட் நான் எந்த வீடியோக்குமே அந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண நிறைய பீப்புள் கமெண்ட் பண்ணீங்களா அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட்ட அளவுக்கு எந்த வீடுக்குமே நான் சந்தோஷப்பட்டதில்லை ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோவில் உங்களை மெச்சூரிட்டி ஆகினேன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம பசங்க வந்து பொண்ணுங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வீக்காக இருப்பான் நான் ரொம்ப நாள் திங்க் பண்ணிட்டே இருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணோன்னே நான் வந்து ஓகே என்னால் வந்து ஓகே நிறைய பீப்பிள் வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாதிரி தான் காய்ஸ் இன்னும் சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் தான் நம்ம பார்க்க போகிறோம் லைஃப் இந்த லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே வந்து மோஸ்ட்லி தப்பு தான் ஓகே ஃபர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் பார்க்குற வரை நீங்கள் வந்து மூவிஸை பார்த்துட்டு தான் ரிலேஷன்ஷிப்னு நினச்சிட்டு இருந்தீங்க நான் வந்து அப்பலாம் கிடையாது ரியாலிட்டி வேறுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதே மாதிரி தான் ஓகே எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பணக்காரனரை பற்றி நீங்களெல்லாம் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க எப்படிலாம் பணம் பணக்காரன் இல்லைன்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து தப்பா சின்ன வயசாக சொல்லி கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் பேசிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பட் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா ரிச்சாட் போர்ட் ராபர்ட் கியூசிக்கி ஓகேவா வேறு யார் நம்ம தமிழில் மணி பேச்சு கூட வந்து ரியாலிட்டி நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா பணம் ரிச் ஆகிங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க அதே மாதிரி மெடிசனையும் உணவு பழக்க வழக்கங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு சொல்லி வேற இருக்கீங்க ரியாலிட்டி வந்து ஹீலர் பாஸ்கர் இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இன்னொரு தப்பாக நினைக்கிற விஷயம் என்னது அப்படின்னா நான் என் பார்ட்னர் ஆகுனா அவ ஸ்ட்ராங்காயிரவா என்னை லவ் பண்ண மாட்டான் ரொம்ப ரொம்ப தப்பான ஆட்டிடியூட் காய்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலி வந்து நான் முன்னாடி வந்து சில வீடியோஸ் சொல்லிப்பேன் ஏன் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் ஏன் அப்படின்னா க்ளியராக சொல்கிறேன் முன்னாடி வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஓகே மோஸ்ட்லி மெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸு நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து ஓகேவா ஓகே செவன்டீஸ் ஜென்ரேஷன் இப்போ நைன்டீஸில் வந்து அவங்க குழந்தை பார்த்துக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க நல்லா அவங்களோட ஒரு கொஸ்டின் கருணும் திரும்ப திரும்ப யோசிச்சுருங்க உங்கள் அப்பா அம்மா இப்போ சந்தோஷமாக இருக்காங்களா ஓகே இத்தனை வருஷம் வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லுங்கள் ஒன்லி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மட்டுந்தான் சந்தோஷமாக இருக்காங்க பேரண்ட்ஸ் நான் அடித்து சொல்லுவேன் நூற்றுல நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் யாருமே சந்தோஷமா இல்லை அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க சந்தோஷமா இல்லை அப்புறம் ஏன் வந்து அவங்களாம் டைவர்ஸ் ஆகலாம் நம்ம பேரண்ட்ஸ்லாம் ட்ரூத்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் யோசிப்பாங்க நம்ம அம்மா இருக்காங்க அவங்களாம் இப்போ நைன்ட்டீஸில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரியா இடையிலேருந்து டைவர்ஸ் என்ன ஆகும் நைன்ட்டீஸில் அம்மாவால் டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக இருந்தால் ஒரு டைவர்ஸான பொண்ணு என்ன சொல்வாங்க சரியா டைவர்ஸான பொண்ணு தனியாக வேற கல்யாணம் பண்ணிப்பானா ஓகே அவங்க எவ்வளோ தப்பாக பேசுவாங்க ஆன பொண்ணு தனியாக வந்து வாழ்ந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது டைவர்ஸ் ஆனால் அப்பாவையும் சரி அப்பாவையும் சரி ரொம்ப தப்பாக பேசுவாங்க அம்மாவால் தனியாக வாழ முடியாது இந்த மாதிரி சில ஓல்டர் ஜென்ரேஷன் திங்ஸ்னால தான் அவங்க வந்து டைவர்ஸ் வாங்காமல் இருந்தாங்க அதனால தான் இப்போ வரையும் அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படின்னா மிஞ்சி போனால் அஞ்சு வருஷம் கூட தாங்காது பட் இப்போ நாம டூ தௌசண்ட் டுவெண்ட்டிஸில் இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ டையூஸ் வாங்கிட்டு ஒரு பொண்ணு தனியாக இருக்கலாம் எவன் என்ன நினச்சாலும் கவலை இல்லைங்கிற ஆட்டிடியூடுக்கு எல்லா பொண்ணுகளும் பசங்களும் வந்துட்டாங்க ஒரு பொண்ணால் இப்போ தனியாக ஹஸ்பண்ட்லாம் வாழ முடியும் ஸோ இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஓகேவா பிரச்சனை இருக்குது அப்படின்னா அசால டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் ஒன் இயருக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து ஒரு கிளைன்ட்டு ரொம்ப அழுதுட்டு வந்து ப்ரோ என் லவர் வந்து என்ன பிரேக்கப் சொல்லிட்டாங்க என்னால் முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது வந்து என்ன சொன்னார் நான் ஒரு இஷ்யூ கேட்டு ப்ரோ ஃபைன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பல விவகாரம் எக்ஸா லவ் பண்ண வச்சிடலாம் ஓகே பட் கொஞ்சம் டய ஆக பட் பட் சொன்னபடி ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து பழைய லவ் பண்ண பண்ணும் கொஞ்சம் கஷ்டமாச்சு பட் லவ் பண்ண த்ரீ மந்த்சாக பழகிட்டு நல்ல லவ் பண்ணிட்டாங்க பட் திரும்ப நெக்ஸ்ட் மந்தே என்ன சின்ன இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறேன் நான் ஃபர்ஸ்ட் கோச்சிங் ஜாயின் பண்ணுறேன் ஃபைன் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஸ்ட்ராங் கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணணும் டீட்டெயில் நான் சொல்லி கொடுத்தேன் ஃபைன் இது ஒன் இயர் ப்ரெண்ட் நடந்து இப்போ திடீர்னு பார்த்தா லாஸ்ட் வந்து கால் பண்ணாரு கால் பண்ணி ரொம்ப ஃபார் உங்களால் தான் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுறேன் என் லவர் வந்து என்னை ரொம்ப சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பண்ணாங்க பட் பிரச்சனை என்ன அவள் என்னை ரொம்ப 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 சேஸ் பண்ணுறா அதனால் வந்து எனக்கு அவர் இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு நான் கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் இப்போ என்னால் முடியலை பேசாமல் வந்து நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்கறேன் நான் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் இதுதான் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையே பொண்ணு பையன் ஸ்ட்ராங்காக ஹையர் வழியாக இருக்கான் பொண்ணு வீக்கால் வழியாக இருக்கா அந்த பையன் அந்த பொண்ணை பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்துடுறான் இல்லை அப்படின்னா பொண்ணு ஸ்ட்ராங்காக ஹையர் வழிவாக இருக்குது பையன் வீக்கல் லோயர் வழியாக இருக்கான் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பிரேக்கப் சொல்லிட்டு வந்துடுது இதான் மாற்றி மாற்றி ஓகே ஒருத்தர் வந்து வீக்கால் லோயர் வழிந்தான் இன்னொருத்தர் வந்து விட்டு இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகுது அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் லாஸ்ட்லாங்க மெயின்டெய்ன் ஆனால் நினச்சிங்கன்னா ஒரே வழி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக ஹையர் வழியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் லாங்காக மெயின்டெயின் ஆகும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் இங்கிலீஷில் தான் நீங்கள் கம்பேர் பண்ணுவேன் ஏன்னா இங்கிலீஷில் வந்து முன்னாடி இருந்தே ஒரு ஐ திங்க் ஒரு செவன்ட்டீஸ்லேருந்தே வந்து பொண்ணுங்களால் ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ அங்கே இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கரெக்டான ரிலேஷன் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சில ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது முன்னாடி சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ரிலேஷன்ஷிப்ல லாங் லாங்க்ட்டாக மெயின்டெயின் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஃபிலிம் டேரக்டர் கிறிஸ்டபர் நோலன் அண்ட் எம்மா தாமஸ் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பும் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக லாங் லாஸ்ட்டாக மெயின்டெயின் இருக்கு ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கு ரெண்டு பேரும் ஹையர் வேல்யூ இந்த ஒரே ஒரு ரீசனால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்ட்டாக மெயினாக கொண்டு போக முடியும் நான் வந்து இவ்வளோ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ ஓகே ஃபைன் இப்போ வந்து நான் சொல்லி தந்த வச்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹையர் வழியாக மாட்டிங்க இந்த அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த பொண்ணு வந்து உங்களை சேஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு இந்த பொண்ணு மேலே இன்ட்ரஸ்ட் போச்சு இப்போ நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப் போவீங்க அப்பையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹையர் வழியாக இருப்பீங்க அப்பயும் அந்த பொண்ணு உங்களை சேஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும் அந்த பொண்ணையும் விட்டுருவீங்க அடுத்த பொண்ணுங்க வேறு பொண்ணை பார்ப்பீங்க அவளும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கனால் அவள் சேஸ் பண்ணுவோம் லோயர் விளையாப்பா ஸோ அவளையும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும் இப்படி எத்தனை ரிலேஷன்ஷிப் மாறிட்டே இருப்பீங்க நான் கேட்குறேன் அவட்ட அதுக்கு ஆன்சரே வரல வரலா ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் அவர் உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த பொண்ணு உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாளா லவ் பண்ணுறா உங்க ட்ரூவா கேர் பண்ணுறாளா சப்போர்ட் பண்ணுறா எல்லாம் பண்ணுவா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காளா உங்களுக்கு கரெக்டான பேராக இருந்தாங்களா எஸ் கரெக்டான பேராக இருந்தாங்க ரைட் தான் இப்போ என்னாச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தனால அவங்களால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்கள ரொம்ப லவ்வில் அவங்கள சேஸ் பண்ணுறாங்க அதனால அவங்க லோயர் வழியாக தெரியாது இப்படி தான் எல்லா பொண்ணும் வரிசையாக மாறிட்டே இருப்பாங்க இப்படியே நீங்கள் மாற்றிட்டே இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசி மாற்றிட்டே இருக்க வேண்டியதான் இன்ஸ்ட் இவங்களே உங்களுக்கு ஆல்ரெடி பெட்ரு பொண்ணாக தான் இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் கிளியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன் உங்க பார்ட்னர் மேலே உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் போது க்ளியாக தெரிஞ்சுக்கோங்க ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே நம்ம முன்னாடி சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்கள வந்து ரொம்ப லவ் பண்ணாங்க அப்படி அவங்க அவங்கள ரொம்ப லவ் பண்ணுற ரீசன்னால் சில சைக்கலாஜிக்கல் ரூல்ஸை அவங்க மீறிடுறாங்க முன்னாடியே சொல்லிட்டேன் ரிலேஷன்ஷிப்னு சில சைக்காலஜிக்கல் ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதே தான் அந்த பொண்ணு பண்ணுறாங்க உங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்கள் மேலே இருக்கிற அதீத லவ்னால அவங்க இந்த சைக்கலாஜிக்கல் ரூல்ஸு மீறிடுறாங்க அதனால் அவங்க வீக்காக தெரியறாங்க லோயர் தெரியறாங்க அதனால உங்களுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுது இப்போ என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் செல்லும் இந்த மாதிரி சில சைக்காலஜிக்கல் ரூல்ஸ் இருக்குது இதை நீ மீறுற இதை மீறினா நீ வந்து எனக்கு வீக்காக தெரியவ லோயரோட தெரியவ ஸோ உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும் ஸோ இதை பண்ணாதான் நீ இதை மாற்றிக்கனு சொன்னால் அவள் என்ன பண்ணுவா அவள் போகிறாள் ஸோ அவளும் ஹையர் லெவலில் தெரியவா அவளும் ஸ்ட்ராங்காக மாறுவா இப்போ நீங்களும் ஸ்ட்ராங்கு அவளும் ஸ்ட்ராங்கு இப்போ மாற்றி மாற்றி இன்ட்ரெஸ்ட்டே குறையாது இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் லாங்காக ஆகும் புரிஞ்சா கைஸ் இதே மாதிரி தான் சிக்ஸ் மந்த்த்க்கு முன்னாடி வந்து ஒரு வந்து மேரிடான உமன் வந்து எனக்கு காண்டக்ட் பண்ணாங்க கன்சல்டேஷன் புக் பண்ணி பண்ணி என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்காரு ரொம்ப லோயர் லோயரோடைய தெரியாது எனக்கு அதாவது அவர் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை நான் என்ன ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருக்கேன் டைவர்ஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு திங்க் இருக்கேன் எனக்கு அவர் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படி இதே அவங்கள்டையும் இதே தான் கேட்டேன் அவங்க லவ் பண்ணுறாரு அவங்களை ரொம்ப ஆமாண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப கேர் பண்ணுறாங்களா ஆமாம் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களா ஆமா நாங்கள் உங்களோட ஐடியல் பார்ட்னராக இருக்காங்களா ஓகேவா எக்ஸப்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் தவிர நூறு பர்சன்ட் இருக்காங்கன்னாங்க ஜஸ்ட் அவங்க வீக்காக இருக்காங்க லோயர் இருக்காங்க அதனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபைன் நான் சொல்லித்தர அந்த ரிலேஷன் சைக்கிள் ரூல்ஸ் அவங்க மீறி இருப்பாங்க அதை அவங்கள சரி பண்ண சொல்லிக்கோங்க அவங்க சரி பண்ணுவாங்க சரி பண்ணால் ஆகும் அவங்க ஸ்ட்ராங்காக தெரிவாங்க அவங்க ஹையரோட தெரிவாங்க அப்போ ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு அவங்க மேம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகிற வரையும் கடைசியாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் இவங்க வீக்காக இருக்காங்க லோவர் இருக்குன்னு சொல்லி வேற பக்கம் போனீங்க அப்படின்னா வேறு பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால வீக்காக தான் அவங்க மேம் இன்ட்ரெஸ்ட் போகும் இப்படியே ஒரு நீங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிங்க காய்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான மென் ஓகே பார்ட்னருக்கு பயப்பட மாட்டினா பார்ட்னரை டெவலப் பண்ணுவான் ஸ்ட்ராங்காக உங்கள் பார்ட்னரை ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறதான் ஒன்லி வே டு மெயின்டெயின் லாங் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக கைஸ் உங்கள்கிட்ட சொன்னால் ஆக்சுவலாக வந்து லவ் சேனல்லேருந்து உமன்ஸ்க்கும் தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ க்ளியாத்துங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை அவங்க மேலே பிரேக்கப் பண்ணலான்னு ஐடியா இருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர் எங்கள் அந்த சேனலில் பார்த்து ஓகே பார்ட்னரை டெவலப் பண்ணுங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்து சரி பண்ண சொல்லிக்கோங்க இதே தான் என் பொண்ணுங்களே சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்கள் பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ வீக்காக இருக்காங்க அப்படின்னா பாய்ஸ் ஃப்ரெண்டில் பார்த்து பாய்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுவோம் அதை பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள் கைஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கேம் கிடையாது நான் மட்டுந்தான் ஜெயிக்கணும்னு சொல்லி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய லவ்வர் உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களுடைய ஒய்ஃப் சரியா அவங்களையும் சேர்த்து டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும் கடைசியாக மெயின்டைனும் ஆகும் ஸோ கைஸ் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஸ்ட்ராங் கைஸ் எல்லாருமே நான் என் ஐ டெவலப் மை பார்ட்னர் நான் என் பார்ட்னர் டெவலப் பண்ணுன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ என்ன தான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் இன்னும் சில பேர் வந்து இல்லை நீங்கள் பொண்ணுங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட ரெண்டு பிரச்சனை இருக்குது தயவுசெய்து அந்த ரெண்டு பிரச்சனையும் சரி பண்ணிக்கோங்க ஒரு பிரச்சனை என்னதுனா அந்த பசங்களில் முக்கால்வாசி பேர் இன்செக்யூராக இருப்பான் என்ன இன்செக்யூர் அப்படின்னா அவ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டா என்ன தான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாலும் உங்களுக்கு புரியாது அந்த பொண்ணு ஸ்ட்ராங் ஆகிட்டா என்னை விட்டு போயிடும்னு சொல்லி பயத்திலே இருப்பாங்க நீங்கள் இப்படி இன்செக்யூரா இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக அவள் லவ்வே பண்ண மாட்டான் எப்படின்னாலும் உங்களை விட்டு போயிடுவான் ஸோ தயவு செய்து உங்கள் கான்ஃபிடன் டெவலப் பண்ணி நீங்களும் ஒரு ஸ்ட்ராங் பண்ணால் மாறிக்கோங்க அப்படின்னா லவ் பண்ணுவா செகண்ட் டைப் என்னது அப்படின்னா பொண்ணுங்களை சீட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஓகே ஓகே நான் இந்த மாதிரி அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுன்னா வந்து அவள் என்னால் அவளை சீட் பண்ண முடியாது அப்படின்னு ஐடியாவில் தான் அப்படி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க சீட்டிங் இஸ் வீக்னஸ் கைஸ் தயவு செஞ்சு உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பசங்களுக்கு என்னால் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம சேனல் வந்து ரிலேஷன்ஷிப் கோச்சிங் சேனல் ரிலேஷன்ஷ்பை டெவலப் பண்ணுறதான் எங்களுடைய அல்டிமேட் கோல் ஸோ இதை நான் கண்டிப்பாக பண்ணிகிட்டா இருப்போம் நம்ம லவ் ஊரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இல்லை உங்கள் எக்ஸப்டி உங்களை திரும்ப பண்ண வைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் போய் புக் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி நம்ம சேனலை நீங்கள் எஃபி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க